எல்லோருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி ரொம்ப ஸ்பெஷலான வீடியோ. உங்கள் ராசிக்கு ஏற்படக்கூடிய கல்வி எப்படி இருக்கும், தொழில் எப்படி இருக்கும், திருமணம் எப்படி இருக்கும், முதல் குழந்தை, ரெண்டாவது குழந்தை, இந்த நான்கு விஷயம் அப்போ தான் பார்க்க போகிறோம். இந்த நான்கு விஷயத்திலையும் உங்களுக்கு ஏற்படக்கூடிய நிலைகள், காரகத்துவம், பாவத்துவம், உங்கள் மனநிலை, இவை அனைத்தும் பார்க்க போகிறோம். இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, இதில் எதை மைனஸாக இருந்தாலும் அந்த விஷயத்த மைண்டில் ஏற்றுக்கே கூடாது. உங்கள் புள்ள வேலைக்கு போகல, ரெண்டாவது புள்ள வேலைக்கு போகல அப்படின்றத, திருமணம் மனைவி சொல்கிறது கேட்க மாட்டுறாங்க, என் கணவர் சொல்கிறது கேட்க மாட்டுறாங்க, தொழில் எதை தொட்டாலும் எத்தனை தொழில் ஆரம்பித்தாலும் தோல்வி தோல்வி தோல்வியாகுது. சரி, கல்வி படிக்கவே பிடிக்கல, ஒரு வெறுப்பாக இருக்குது, இந்த மாதிரியான வார்த்தைகள் சொல்லக்கூடிய சூழ்நிலை, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து மனரீதியாக குழப்பங்கள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொடுத்துட்ருக்கோம். ஆனால் அதெல்லாம் நீங்கள் பொருட்படுத்தாமல் இருக்க வேண்டும். அதுவே முதல் மிக முக்கியமான விஷயம். ரொம்ப முக்கியமாக ஸ்கூல் படிக்கக்கூடியவங்க, காலேஜ் படிக்கக்கூடியவங்க கல்வி சம்மந்தமான விஷயத்தில் கொஞ்சம் அதே வெறுப்பாக இருக்கும், என்னடாது படித்து என்ன பண்ண போகிறோம், படிக்கவே பிடிக்கல. ஆனால் அப்படி மட்டும் மைண்டில் ஏற்றிக்கவே கூடாது. அந்த மனநிலை உங்களுக்கு வந்ததுன்னா ஒரு நிமிஷம் நம்ம அப்பா அம்மாவை நினச்சி பார்க்கணும். ஸோ அதை நினைக்காமல் நமக்கு பிடிக்கலன்றதாக பிடிவாதமாக இருந்துக்கிட்டு அவங்கள மனசை கஷ்டப்படுத்துகிற மாதிரி நீங்கள் பண்ணிடாதீங்க. அது உங்கள் வாழ்க்கையில் வெறுப்பு, துன்பம், இது போன்ற விஷயங்களை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும். அது வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய கல்வியாக இருக்கட்டும். பார்த்தீங்கன்னா நான்காம் பாவன்றது தான் கல்வி, ஒன்பதாம் பாவன்றது மேல் படிக்கக்கூடிய கல்வி, மேற்கல்வி, அதாவது எம்எஸ், எம்இ, எம்எஸ்சி, எம்இ, அது வெளியூரில் போயிட்டு ஒரு கோர்ஸ் பண்ணணும், ஃபாரினில் போயிட்டு எம்எஸ் பண்ணணும், இல்லை லோக்கல்லே வேறு ஏதாவது பெரிய காலேஜில் எம்இ படிக்கணும், எம்பிஏ படிக்கணும். இதெல்லாம் ஒன்பதாம் பாவம்னு சொல்லக்கூடிய பாக்கியஸ்தான தந்தைஸ்தான நிலையில் வரும். கல்விக்கு நான்காம் இடம், மேல் படிவுக்கு ஒன்பதாம் இடம் அப்படின்றக்கூடிய நிலை. அது ரொம்ப முக்கியமாக உங்கள் ராசி அமைப்புக்கு நீங்கள் இந்த மாதிரியான வெறுப்புணர்வை நீங்கள் வெளிப்படுத்தி கொள்ளக்கூடாது, மிக முக்கியம். ரெண்டாவது விஷயம் திருமணம், தொழில் எப்படி இருக்கும். ரெண்டாவது விஷயம் தொழிலை பொறுத்த வரைக்கும் முதலீடு போட்டு நிறைய நஷ்டங்களை சந்திச்சிருக்கீங்க. 6, 12, 10 இந்த மூணு ஒரே டச்சில் இருக்கும்போது ஒருத்தவங்களுக்கு கடன் வாங்குவாங்க, விரயமாகினே இருக்கும், கடன் வாங்குவாங்க, விரயமாயிட்டே இருக்கும், கடன் வாங்குவாங்க, விரயமாயிட்டே இருக்கும், கடன் வாங்குவாங்க, விரயமாயிட்டே இருக்கும். எந்த பாவத்தோட தொடர்பு இருக்குதோ, தொழில் மூலயமா. தொழில் எந்த தொழில், ரிஸ்கான தொழில், டப்புன்னு கிடைக்கும், மொத்தமாக குத்தாக கிடைக்கும். ட்ரேட் பண்ணால் 100,000 போட்டால் 10 நிமிஷத்தில் 1:10 எடுத்துடலாம், 100,000 போட்டால் 2,000 எடுத்துடலாம், 1 நாளைக்கு 1,00,000 போட்டு 2,000 எடுத்தால் 30 நாளைக்கு 20 நாள் ட்ரேட் பண்ணால் 40,000 கிடச்சிரும். இப்படியும் நான் பேராசைப்பட்டு மாட்டிக்கின்னு, ஐயோ மாட்டிக்கிட்டுனே, 1,00,000 போச்சு, 2,00,000 போச்சு, அந்த 2,00,000 பிடிக்கிறேன், விட்டதை பிடிக்கிறேன், விட மாட்டேன், 10,00,000 போச்சு, 10,00,000 பிடிக்கிறேன், 20,00,000 போச்சு, 20,00,000 பிடிக்கிறேன். இப்படியே ஒருத்தர் நண்பர் 3.25 கோடி விட்டுருக்கார். ட்ரேடிங்கில் மட்டும் 100,000லேருந்து கோடி வரைக்கும் விட்டவங்கள ஒரு 500 பேர் எனக்கு பழக்கம், இன்னொரு 500 பேரை சந்திக்கக்கூடிய சூழல் எனக்கு ஏற்படக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ மூலமா நீங்கள் ட்ரேடிங் சம்மந்தமான விஷயத்தில் கவனமாக இருக்கணும், அதுலேயும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் நீங்கள். ஏன்னா இழுக்கும், லாபம் பார்ப்பீங்க, இருந்தாலும் பயம் இருக்கும், பண்ணி பார்ப்போமே மைண்டு பிளாக் பண்ணி விட்ரும். அதனால தான் நவகிரகம் வந்து மனசுக்கு எடுத்து விடுறதுக்கு எடுத்து விடுதுன்னு சொல்லிகிட்டு இருப்பேன். எங்கள் நவகிரகம் மனசுக்கு எடுத்து விட்ருங்க, தயவுசெய்து ட்ரேடு பண்ணாதீங்க. ஏதாவது லாபம் கிடைக்கும், ஏதாவது ஒரு புதிய பெரிய பெரிய வளர்ச்சியை கொடுக்கும், இது மூலயமா கோடிக்கணக்கில் கணக்கு போடுவாங்க. 100,000 வச்சு மாதம் 40,000, வருஷத்துக்கு 5,00,000, 3 வருஷத்தில் 2 கோடி, அப்படியே வீடு வாங்கிடலாம், கார் வாங்கிடலாம், பெரிய லெவலில் செட்டில் ஆகிடலாம். ஏங்க ட்ரேட் பண்ணுறதுன்னா என்னங்க, அது இன்சூரன்ஸுங்க, ஷேர் மார்க்கெட்டில் அது ஒரு இன்சூரன்ஸு, உங்கள் ஹெட்ஜிங் பண்ணுறதுக்காக அதை வெளி கொண்டு வந்திருக்காங்க. அதை சூதாட்டமாக மக்கள் மாறிட்டு இருக்கிறது தப்பு.
எஜிங் பர்பஸ்க்கு கொண்டு வராங்க, செல்லிங் பண்ணுறாங்க. எதுக்கு செல்லிங் பண்ணுறாங்க? உன்னுடைய ஸ்டாக்கு இப்போ 1 கோடி ரூபா ஸ்டாக் வாங்கியிருக்க, இல்லை அதில் அதில் 5% 5 லட்சத்துக்கு வந்து ஷேர் வாங்கியிருக்க 6 மாதத்துக்கு அப்படின்னு நீ ஒரு பிளான் போடுற. அந்த பிளான் வந்து நீங்கள் 5 லட்சம் நீங்கள் வாங்குறீங்கன்னா அது உங்களுக்கு 20 லட்சம் லாஸ். 5 லட்சத்துக்கு வாங்குறீங்கன்னா அந்த 1 கோடி ரூபாய் வாங்கக்கூடிய ஷேர் வந்து உங்களுக்கு திடீர்னு 20 லட்சம் லாஸ் ஆகுதுன்னா அந்த 5 லட்சரூபாய்க்கு வாங்கின அந்த புட் ஆப்ஷன் எஜிங் வந்து டபுளாக எடுத்து கொடுத்துரும். சொல்லப்போனால் ஷேர் மார்க்கெட்டில் ஷேர் வாங்குகிறோம், 5% 6 மாதத்துக்கு தள்ளி புட் எடுக்கிறோம், ஒருவேளை இது லாஸ் ஆகிடுச்சுன்னா அப்படின்னு. அப்படி லாஸ் ஆகும் எடுக்கிறோன்னா அந்த ஒரு விஷயம் வந்து நமக்கு லாஸ் ஏற்படக்கூடாதுங்காக தான் அதுக்கு அந்த பர்பஸ் கொண்டு வந்திருக்காங்க, எஜிங்கிற பர்பஸ். ஓகேங்களா? அந்த எஜிங் பர்பஸை வந்து சூதாட்டமாக நம்ம பண்ணி அதிக அளவில் எடுக்கணும்னு பார்த்தா நிறைய பேர் மாட்டிக்கிறாங்க. இது நவகிரகம் மனசை கெடுத்து விடுது, கெடுத்து விடுறதுனால தான் அதில் போய் மாட்டிக்கிறாங்க. இல்லைனா மாட்ட மாட்டாங்க, கண்டிப்பாக சொல்கிறாங்க மாட்ட மாட்டாங்க. மனசை கெடுத்து விடுது, முன்ஜென்மத்தில் நம்ம ராகுவுடைய ஏமாற்றி சம்பாரித்த காசை இப்படி விட வைக்கும், அதுவும் ஒரு காரணம் இருக்குது. ஆனால் மக்கள் பாவம் தான் நான் நினைப்பேன். ஓகேங்களா? முன்ஜென்ம கருமான்னு சொல்லிட்டு நான் எடையே போக மாட்டேன், இனிமேல் எதுவும் காப்பாற்றணும் அப்படின்னு தான் நினைப்பேன். நடுவில் வந்து நண்பர் திடீர்னு கலவு தர சவுண்ட் பண்ணுறதால கொஞ்சம் அப்படியே குழம்பு, இப்போ சொல்லக்கூடிய விஷயம் வந்து கொஞ்சம் ஸ்டாப் ஆகிடுச்சு, வேற ஒன்றும் இல்லைங்க. ஸோ அதனால் எஜிங் பர்பஸ் கொண்டு வந்த விஷயத்தை வந்து நம்ம பிஸ்னஸாக பண்ணணும்னு நினச்சி மாட்டிக்கூடாது. ஸோ அது வந்து செல்லிங் பண்ணுறவங்களுக்கு என்றைக்கும் லாபம். ஓகேங்களா? ஒரு லாங் டைமுக்கு செல்லிங் அடிக்கிறாங்க, 3 மாதத்துக்கு தள்ளி செல் அடிக்கிறாங்க, அவங்களுக்கு உங்கள் ஷேரு லாஸ் ஆகாதுங்க, லாஸ் ஆச்சுன்னா நான் பொறுப்பு அப்படின்னு சொல்லி செல்லிங் பண்ணுறாங்க புட்டை. அது இறங்காமல் இருக்குது, அவர் ஷேர் லாபம் லாபத்திலே இருக்குது, அந்த புட்டு வந்து அவருக்கு லாஸ் தான், ஆனால் ஷேரில் லாபம் கிடச்சிருக்கும், டிவிடெண்ட் கிடச்சிருக்கும், அப்படியே எனக்கு அந்த 5 லட்சம் எனக்கு கிடைக்கும். உதாரணமாக சொல்கிறேன், 1 கோடிக்கு 5% எஜிங்கின்னு. ஓகேங்களா? நீங்கள் மாட்டோம் அப்படி இப்படி அப்படின்னு போட்டு குழப்பிக்கின்னு எதுலேயும் மாட்டிக்காதீங்க. ஓகேங்களா? ஸோ நமக்கு தேவையில்லைங்க, அதில் விட்ட காசு அதுலேயே தான் பிடிக்கணும்னு அவசியம் இல்லை, வேறு தொழில் வேறு வாய்ப்பு கிடைக்கும், அதில் சக்ஸஸ் ஆகிக்கலாம். ஓகேங்களா? திருமணம் எப்படி இருக்கும்? திருமணத்தை பொறுத்தவரை உங்களுக்கு மனைவியிடம் விட்டு கொடுத்து போக வேண்டும், கணவரிடம் விட்டு கொடுத்து போக வேண்டும், பொறுமையாக பேசணும். டக்கு டக்குன்னு எமோஷன் ஆகிறது, கெட்ட வார்த்தை திட்டுறது, முடிஞ்சு போன விஷயத்த பேசுறது, கணவராக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் சொல்லுங்கள், எங்கே முடிஞ்சு போனதெல்லாம் பேச வேணாமா, முடிஞ்சு போனதெல்லாம் பேச வேணாம்ப்பா, பொறுமையாக இருங்க, தயவுசெய்து அது வந்து நீங்கள் எந்த ஒரு மிஸ்டேக் வேணால் பண்ணியிருக்கலாம், அது பணமாக இருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு சொத்தை விற்றுருக்கலாம், ஏதாவது ஒரு மிஸ்டேக், அது கணவன் மனைவியில் ஒரு பெரிய சண்டையாக எடுத்துன்னு போகக்கூடாது. ஜாதகத்திலே காமிச்சிருது, ரெண்டு பேரும் ஒன்றா இருக்க மாட்டீங்க, பிரிஞ்சிருவீங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சிங்களேன், அதை மீறி அதை ஜெயிச்சு காட்டணும். அப்போ வந்து உங்கள் மனைவியிடம் உங்கள் கணவரிடம் நீங்கள் விட்டு கொடுத்து போக வேண்டும், நான் விட்டு கொடுத்து போகிறேன் நீங்களும் விட்டு கொடுத்து போங்க அப்படின்னு ஒரு பக்குவமான ஒரு பேச்சை நீங்கள் அவர்களிடம் கொடுக்க வேண்டும். அது அந்த அன்பை வந்து ஒரு பலமாக நீங்கள் செலுத்த வேண்டும். ஓகேங்களா? அப்படி செலுத்தும் போது தான் உங்களுக்கு நல்ல மாற்றம், நல்ல விதமான விதைகளை விதைப்பது நல்ல விஷயங்களாக இருக்கும். ஏன்னா நம்ம ஜாதகத்தில் ஒரு ரூல் இருக்கும், திருமண வாழ்க்கை 2 கலத்திர தோஷம், இந்த நபருக்கு திருமண வாழ்க்கையே செட் ஆகாது அப்படின்றது இருக்கும். ஸோ அது வந்து ஜோசியர் சொல்லியிருப்பார், 2 கலத்திர தோஷம் நீக்கிருக்கணுங்க, நீக்கினா தான் தீக்கிட்டு திருமணம் பண்ணணும், சில நீக்கி கூட பிரச்சனையாக இருக்கிறது உண்டு. அப்போ இதுக்கு பரிகாரங்கள் நிறையா இருக்குது, நம்ம குலதெய்வம் கோயிலில் போய் உண்டியில் தாலி போட்டு திருப்பி இன்னொரு தாலி கட்டுறது, ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது, அது வேறு சப்ஜெக்ட். ஓகேங்களா? அப்போ வந்து உங்கள் மனைவியிடமும் உங்கள் கணவரிடமும் விட்டு கொடுத்து போக வேண்டும் என்பது மிக அவசியம். ஏன்னா கடுமையாக பேச வைக்கும், இவ்வளோ நாளாக இப்படி பேச மாட்டாங்களே இவங்க, இவ்வளோ நாளாக இவர் இப்படி பேச மாட்டாரே, இப்படி பேசுகிறாரே, எனக்கு ஏக்கம், இவரை விவகாரத்து பண்ணால் தான் என் வாழ்க்கை நல்லாயிருக்கும், இந்த பொண்ணை விவகாரத்து பண்ணால் தான் என் வாழ்க்கை நல்லாயிருக்கும், இந்த பையனை விவகாரத்து பண்ணால் தான் என் வாழ்க்கை நல்லாயிருக்கும் அப்படி என்று நினைத்து நீங்கள் மேலும் மேலும் சிரமமான ஒரு வாழ்க்கையை நீங்கள் இது பண்ணிக்காதீங்க, விட்டு கொடுத்து நான் செய்தது தவறு மன்னித்து கொடுங்கள் அப்படின்னு உங்கள் மனைவிடம் மன்னிப்பு கேளுங்கள், உங்கள் கணவரிடம் மன்னிப்பு கேளுங்கள், அதுவே உங்கள் வாழ்க்கையில் உன்னத நிலையை அடைய வைக்கும்.
ஏன்னா ஜாதகன்றது 66% தான், 33% பலமாக இருந்தால் 66% ஜீரோவாக மாறிவிடும், 33 வெற்றி பெற்றுவிடும். இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது முதல் குழந்தை மற்றும் இரண்டாவது குழந்தை. இந்த ரெண்டாவது குழந்தையை எப்போதுமே நீங்கள் நன்றாக பார்த்து கொள்ள வேண்டும். அவர்களை நீங்கள் வெறுக்கக்கூடாது. முதல் குழந்தையை காரணம் காட்டி நீங்கள் பேசக்கூடாது. முதல் குழந்தை தான் உங்கள் குலதெய்வம், முன்னோர்கள் ஸ்தானம், தந்தை வழி தாத்தாவை குறிக்கக்கூடிய அமைப்பில் வரும். அவர்களை நீங்கள் விமர்சனம் பண்ணவோ திட்டவோ, அவர் வந்து படிக்கலைன்னு சொல்லவோ, வேலைக்கு போவது வழி இல்லை, வாய்ப்பில்லை உனக்கு, இப்படின்னு முடிஞ்சு போன விஷயங்களில் பேசவோ பண்ண நீங்கள் வந்து நெகட்டிவ் எனர்ஜியை நீங்கள் ஃபார்ம் பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அவர் மேலும் மேலும் எதிர்மறை மனிதர்களிடம் கூடுவார். எதிர்மறை மனிதர்களிடம் கூடினால் அவர் ஏதாவது ஒரு பிரச்சனையில் மாட்டக்கூடிய வாய்ப்பெல்லாம் ஏற்படும். அப்போ நீங்கள் நெகட்டிவாக பேசக்கூடாது. அவரை கண்காணிக்க வேண்டும். அவருக்கு பொறுமையாக எடுத்து சொல்ல வேண்டும். அவர் கேட்கவில்லை என்றாலும் இறைவனிடம் ஒப்படைக்க வேண்டும் கருத்தை. இறைவா எனது குழந்தையை பார்த்துக்கொள், ரெண்டாவது குழந்தையை பார்த்துக்கொள், முதல் குழந்தையை பார்த்துக்கொள், நான் கொஞ்சம் பயம் வருகிறது அப்படின்ற விஷயத்தை இறைவன்ட்ட ஒப்படைக்கலாம். ரெண்டாவது விஷயம், என் புள்ள நல்லா தான் இருக்கும், என் புள்ள வேலைக்கு போகலனாலும் நான் உடனே அவசரப்பட மாட்டேன், இன்னும் டைம் எடுத்தாலும் நல்ல ஒரு வேலைக்கு போகக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். என் பையன் புள்ள வந்து தொழில் சரியாக பண்ணி தோத்தாலும் இன்னொரு பையன் நல்லா அடுத்தது மிகப்பெரிய ஒரு தொழிலை பண்ணி சக்ஸஸ் ஆவான், அப்போ அவன் ஜெயிப்பான், அவன் நல்ல ஒரு நிலைக்கு போவான். எனக்கு நம்பிக்கை இருக்குது, எனக்கு அந்த கான்ஃபிடென்ட்டு ரொம்பவே அதிகமாகவே இருக்குது. ஸோ நான் கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன் அப்படின்றத நீங்கள் விதைக்க வேண்டும். ஸோ இது மட்டும் இல்லாமல் நீங்கள் தொடர்ச்சியாக எல்லா உயிர்களும் நல்லா இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும் மனதார நினைத்து நீங்கள் தினமும் அன்னதானம் செய்யுங்கள். தினமும் ஒரு நபருக்கு செய்யுங்கள், அல்லது வாரத்துக்கு 3 நபருக்காக செய்யுங்கள், எவ்வளோ நபருக்கு முடியுமோ அத்தனை பேருக்கு செய்யுங்கள், மனதார செய்யுங்கள். அது செய்ய 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 உங்களுக்கு நல்ல மகிழ்ச்சியான விஷயங்கள் எல்லாம் நடக்கும். அன்னதானம் என்பது வறுமையில் இருக்கிறவர்களுக்கு கொடுக்க வேண்டும், மனதார கொடுக்க வேண்டும். சிலர் வாங்க மாட்டார்கள், அதுக்கு கூட உங்களுக்கு மன கஷ்டம் ஏற்படும். அதெல்லாம் பொருட்படுத்தாமல் நீங்கள் செய்ய வேண்டும். இது மிக முக்கியம். இதை மட்டும் பண்ணுங்கள், உங்களுடைய பிள்ளையுடைய கல்வி, உங்களுடைய கல்வி, அது தொழில் சம்பந்தமான விஷயங்கள் இருக்கலாம், திருமணம் சம்பந்தமான விஷயம் இருக்கலாம், முதல் குழந்தை, ரெண்டாவது குழந்தை, எல்லா விஷயங்களும் 100% அற்புதங்கள் நிகழ்த்த, ஓகேங்களா, அற்புதங்கள் உங்களுக்கு நிகழ்த்தக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் உங்கள் ராசிக்கு. ஸோ நீங்கள் ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு விரும்புகிறீங்கன்னா வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க, என்னால் இவ்வளோதாங்க பே பண்ண முடியும்னு சொல்லுங்கள், என்னால் முடிஞ்சதுன்னா நான் பார்த்து சொல்கிறேன், இல்லைன்னா வெயிட் பண்ணுங்கள், ஓகேங்களா. நீங்கள் மட்டும் பேமெண்ட்டு உடனே போட வேணாம், என்னால் இவ்வளோதாங்க பே பண்ண முடியும், விருப்பம்னா ஜாதகம் பார்ப்பீங்கன்னு நான் கேளுங்கள். ஏன்னா என்னோடய ஃபீஸ் கொஞ்சம் ரொம்ப அதிகம், அதனால தான் சொல்கிறேன். அப்புறம் இந்த வீடியோவுக்கான நன்கொடை ஏதாவது கொடுக்க விரும்பினால் இந்த நம்பருக்கு நீங்கள் அனுப்பலாம் நன்கொடை, கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம்மில் அனுப்பலாம். இது உங்கள் விருப்பப்பட்டால் தான், கட்டாயம் எதுவும் இல்லை. இதை தான் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரும்.